வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.5ல் 4வது கணக்கு பார்க்குறோம். இதில் எக்ஸோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு, ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம கேட்டிருக்கிறது என்னென்னா x²y·2 கேட்டிருக்காங்க. ஸோ இதை போடுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸையும் ஒய்யையும் காரணிப்படுத்தி சுருக்கி எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுங்க. எக்ஸ் வந்து என்னென்னா a²+3a-4 இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன செய்யலாம்னா ஈருறுப்பு கோவையாக இருக்கு, அதனால காரணிப்படுத்திடலாம். இப்போ காரணி எப்படி படுத்தலாம்னா சைடில் செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பெருக்கல் சிம்பிள் போட்டுருங்க. போட்டுட்டு பெருக்குனா -4 கடைசி எண், அப்புறம் கூட்டுனா 3. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணை பிரிக்கணும். ஒரு நாள் 4னு பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு சின்ன அதாவது கடைசி எண்ணுக்கு முன்னால் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிரித்த ரெண்டு எண்ணில் சிறிய எண்ணுக்கு மைனஸ் போட்டுருங்க. போட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள், 4 - 1 - 3 வந்துடும். 4ஐயும் 3ஐயும் பெருக்கினா -4 வந்துடும். ஸோ காரணி சரி. அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த காரணியை இதுக்கு முன்னால் a²னு இருக்கனால ஏ அப்படின்னு போட்டு இந்த -1 × a+4 இந்த மாதிரி எழுதிடுங்க. அப்புறம் இந்த கீழே உள்ளதை வந்து காரணிப்படுத்த முடியாது, இதில் பொதுவாக 3 வெளியே எடுத்துடலாம். ஸோ 3 வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா a²-1னு வந்துடும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒய்யை பண்ணுங்க. ஒய்யை பண்ணும்போது இதில் வந்து அதே மாதிரி தான் பெருக்கல் சிம்பிள் போட்டுருங்க. போட்டு கடைசியில் -8 இருக்குது, அப்போ பெருக்கா -8, நடுவில் 2 இருக்குது, கூட்டுனா 2, இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம், 4·2 = 8 அப்படின்னு பிரித்தோம்னா சரியாக வருமா? சரியாக வரும். 4·2 = 8 பிரிச்சுருங்க. அப்புறம் அந்த பல்லுறுப்புக்கோவையில் கடைசியில் மைனஸ் வந்ததுனால நம்ம பிரித்த எண்ணில் சின்ன எண்ணுக்கு மைனஸ். ஸோ இப்போ பாருங்கள், 4 - 2 = 2, 4·2 - 2 = 8. அப்போ பிரித்த காரணி சரி. ஸோ இதுலேயும் a²க்கு மேலே கிழுக்கள் இல்லை, அதனால் ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். ஏ அப்படின்னு போட்டு இந்த ரெண்டு காரணி சேர்த்து எழுதிடுங்க. a+4, அப்புறம் ஒரு a-2. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னால் கீழே இருக்கிறதுனால நம்ம பொதுவாக வெளியே எடுத்துட்டு காரணிப்படுத்துவோம். ஸோ பொதுவாக 2 வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா உள்ளே a²-a-2 இருக்கும். அப்போ காரணிப்படுத்த கொஞ்சம் எளிதாக இருக்கும் அதனால தான். ஸோ இதை காரணிப்படுத்தினீங்கன்னா அதேமாரி பெருக்கல் சிம்பிள் போட்டுருங்க. போட்டு பெருக்குனா -2, கூட்டினா -1 வரணும். அந்த மாதிரி 2 எண், என்னது 2·1 தான் பிரிக்க முடியும், 2 ஈரெண்டு 2னு பிரிச்சுருங்க. இந்த பல்லுறுப்புக்கோவையில் 2 பக்கம் மைனஸ் வந்ததுனால நம்ம பிரித்த எண்ணில் பெரிய எண்ணுக்கு மைனஸ் போடணும். பெரிய எண் வந்து 2, அதில் மைனஸ் போடுங்க. போட்டு செக் பண்ணி பாருங்கள், -2·1 - -2, -2 + 1 - 1 வந்துடும். இப்போ இந்த காரணி சரி. இதையும் நம்ம என்ன செய்யணும்னா அடுத்த ஸ்டெப்பில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அதாவது காரணி வந்து a-2 a+1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை போட்டுருவோம். அப்போ y=a+4 a-2 / 2·a-2 a+1 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் இந்த அதுக்கப்புறமா அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா x²y·2 இதுக்கு வர்றோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x², அதாவது x-ஐ நம்ம காரணிப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ x²னா அதை 2 வாட்டி பெருக்கணும். அதை அந்த நம்பரை அதாலே பெருக்கணும். நம்ம x என்ன கண்டுபிடிச்சோம்னா a-1 a+4 / 3a²-1, இது x. அப்போ x²னா இதை இன்னொரு வாட்டி எழுதிடணும், அது a-1 a+4 / 3a²-1. ஸோ 2 வாட்டி இப்படி எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் y²னு போட்டால் 2 வாட்டி எழுதலாம். அப்போ y−2னு போட்டிருக்கு, அதாவது y·2னு போட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்னா ஒய்யை தலைகீழியாக எழுதணும். ஒய் இருக்கிற ஒய்யை தலை மாற்றி எழுதி 2 வாட்டி எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம், நம்ம ஒய் என்ன கண்டுபிடிச்சோம்னா சரி ஒய்யை வந்து காரணிப்படுத்தி வச்சுருக்கோம், அதை தலைகீழியாக எழுதணும். மறந்து ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடாதீங்க.
தலைகீழியா என்ன எழுதணும், 2 into a minus 2 a plus 1 தலைகீழியா எழுதிட்டோம், டிவைடட் பை a plus 4 a minus 2. இது ஒரு வாட்டி எழுதக்கூடாது, இன்னொரு வாட்டி எழுதணும். எம்னா ஒய் ஸ்கொயர் இருக்கு, ஸோ இன்னொரு வாட்டி எழுதுங்க, இடம் இல்லாதனால இந்த சைடு எழுதிடுறேன். 2 into a minus 2 a plus 1 டிவைடட் பை a plus 4 a minus 2. இந்த மாதிரி எழுதியாச்சு. எழுதிட்டு உங்களுக்கு எதையுமே ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கேன்சல் பண்ணி விட்ருங்க, ஏன்னா அடுத்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ a plus 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதை கேன்சல் பண்ணலாம், இந்த a plus 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் வேறு எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் அடுத்து எழுதிக்குவோம். ரெண்டாவதும் ஈக்குவல் போட்டு மிச்சம் என்ன இருக்குன்னா a minus 1 இருக்குது. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இதை வந்து a² - b², அதாவது a² - 1² அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு விரிச்சு எழுதணும், எழுதுனா தான் அடிபடும். அப்போ 3 அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு a² - 1 a² - b² ஃபார்முலா போட்டு விரிச்சு எழுதுங்க. விரிச்சு எழுதுனா என்ன வரும்னா a plus 1 a minus 1 இன்ட்டு திரும்பவும் அதை விரிச்சு எழுதுங்க, a plus 1 a minus 1. கீழே வந்து கேன்சல் பண்ணது போக a minus 2 மட்டும் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் கேன்சல் பண்ணுங்க, a minus 1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் a minus 1 கேன்சல் ஆயிரும். இதில் a minus 2 a minus 2, இதில் a minus 2 a minus 2, அப்புறமா இங்கே a plus 1, இங்கே a plus 1, அப்புறம் இங்கே a plus 1 a plus 1. அதாவது ஒரே வரியில் எழுதியிருந்தால் இந்த கன்ஃபியூஷன் வராது, இடம் இல்லை, அதனால் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், மேலே உள்ள இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே அடிபட்டுருச்சு. இந்த ரெண்டும் நான் ரெண்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் மட்டும் மேலே எழுதிக்கோங்க, 2 into 2 டிவைடட் பை கீழே பாருங்கள் 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, அவ்வளோதான், 3 into 3. ஸோ 4/9. அப்போ ஆன்சர் x² - y²-ன் மதிப்பு வந்து 4/9. மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. நம்ம யூடியூப் சேனலான ஸ்கோர் மோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.